இன்று முதல் கிடைக்கும் பணம் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதியையாவது நிறைவேற்ற வேண்டும் ரணில் சம்பந்தன் சுட்டிக்காட்டு. எரிபொருள் விலை அதிகரிப்பு சினோபெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ் குடும்பஸ்தர் கைது. போதைக்கு அடிமையான சிறுமி நீண்டகாலமாக இளைஞன் செய்த மோசமான செயல். மஹிந்தவினால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினை உண்மையை வெளிப்படுத்திய சகோதரர். 7 நாட்டவர்களுக்கு இலவச விசா சுற்றுலாத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. சுமணரத்ன தேரரின் தாயின் கல்லறை உடைக்கப்பட்டதா பிள்ளையானை கேட்க கோரும் மனோகணேசன். யாழ்ப்பாணம் வருகிறார் இந்திய நிதியமைச்சர். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வருகிறார் இந்திய நிதியமைச்சர். இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று முதல் 3 நாட்களுக்கு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் சில இடங்களை பார்வையிட உள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கும் அவர் செல்வார் எனவும் யாழ்ப்பாணம் கலாசார மையம் மற்றும் யாழ் பொதுநூலகம் ஆகியவற்றையும் பார்வையிட உள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் கிளையையும் திறந்து வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் கிடைக்கப் போகும் பணம் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அஸ்வசும நிவாரண திட்டத்தின் ஆகஸ்ட் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை தீர்க்கும் வகையில் நவம்பர் மாதம் 6 தேதி முதல் நவம்பர் மாதம் 11 தேதி வரை அஸ்வசும வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என்றும் இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். செப்டம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவினையும் இந்த மாதத்துக்குள்ளேயே வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் செஹான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். மேலும் அஸ்வசும நிவாரண திட்டம் தொடர்பில் மேன்முறையீடுகள் பல கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. அத்துடன் இந்த வருடத்துக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் டிசம்பர் மாதத்துக்குள் வழங்கப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு சினோபெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியல். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் காணப்படும் சீன எரிபொருள் நிறுவனமான சினோபெக் எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பிலான விலைப்பட்டியலை வெளியிட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 9 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 356 ரூபாவாகவும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 423 ரூபாவாகும். இதன்படி ஒட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஒட்டோ டீசல் 356 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 431 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 249 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளது. 7 நாட்டவர்களுக்கு இலவச விசா சுற்றுலாத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. விசா இல்லாமல் இலங்கைக்கு வர 7 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்படும் நடைமுறை நவம்பர் 7 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 1948 ஆண்டின் 20 இலக்க குடிவரவு மற்றும் புலம்பெயர்ந்தோர் சட்டத்தில் திருத்தங்களுடன் நவம்பர் 6 அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த நடைமுறைக்கு அங்கீகாரம் பெறப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 7 நாடுகளின் பிரஜைகளுக்கு விசா இல்லாமல் இலங்கைக்கு பிரவேசிக்க கடந்த மாதம் 23 தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த விடயத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது எக்ஸ்தல பதிவின் மூலம் உறுதி செய்திருந்தார். இதன்படி இந்தியா, சீனா, ரஷ்யா, மலேசியா, ஜப்பான், இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இன்றி இலங்கைக்கு பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சுமணரத்ன தேரரின் தாயின் கல்லறை உடைக்கப்பட்டதா பிள்ளையானை கேட்க கோரும் மனோகணேசன். தனது தாயின் கல்லறை உடைக்கப்பட்டதாக பகிரங்கமாக இனவாத வன்முறை கருத்துக்களை கூறி மட்டு மாநகர சபை ஆணையாளர் மீது சுமணரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார்.
எனவே மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அம்பெட்டிய சுமணரத்ன தேரருக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்து அவரது தரப்பையும் கேட்டு அதில் ஏதும் உண்மை உள்ளதா இல்லையா என்ற விவரங்களை முழு நாட்டுக்கும் தெரியப்படுத்துங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபற்றி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தவிசாளர் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் தான் நேரடியாக உரையாடியுள்ளதாகவும் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். பல்லாண்டுகளுக்கு மேலாக பொதுவெளியில் இனவாத கருத்துக்களையும் கூறி வன்முறைகளில் ஈடுபட்டு வரும் அம்பெட்டிய சுமணரத்ன தேரர் மீது ICCBR என்ற சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் இன்னமும் பாயவில்லை. இச்சட்டத்திலிருந்து இவருக்கு இனிமேல் விலக்கு வழங்க முடியாது. இது முடிவுக்கு வர வேண்டும். இவரது பாரதூரமான இனவாத கருத்துக்களுக்கு எதிராக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சட்ட ஒழுங்கு அமைச்சர் டிரா நலஸ் மூலம் நடவடிக்கை எடுப்பார் என நான் நம்புகின்றேன். இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் என்னிடம் உரையாடியுள்ளார். அதேபோல் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் திருமதி ஸ்ரீகாந்தாவுடன் நான் உரையாடியுள்ளேன். தனது தாயின் கல்லறை உடைக்கப்பட்டதாக தேரர் பகிரங்கமாக கூறியுள்ளமை தொடர்பாக உண்மையை கண்டறியுமாறு அவருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இதுவே முறைப்படி செய்யப்பட வேண்டிய காரியம் என நினைக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியையாவது நிறைவேற்ற வேண்டும் ரணில், சம்பந்தன் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. தேர்தல்கள் தொடர்பில் அவர் அண்மையில் வழங்கிய வாக்குறுதிகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், வாக்குறுதிகள் வழங்கி காலத்தை இழுத்தடிக்கலாம் என்று ஜனாதிபதி தப்பு கணக்கு போடுகின்றார். அது ஒருபோதும் கைகூடாது. 2024 முதல் ஜனாதிபதி தேர்தலிலும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறும் என்று அண்மையில் ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார். அத்துடன் 2025 மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் தொடர்பில் அவர் வழங்கிய இந்த வாக்குறுதிகளையாவது நிறைவேற்ற வேண்டும். தற்போதைய அரசு மக்கள் ஆணையை இழந்த அரசு. அந்த அரசு தெரிவு செய்த ஜனாதிபதியும் மக்கள் ஆணையை இழந்தவராகவே கருதப்படுவார். எனவே ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் காலம் தாழ்த்தாது விரைந்து நடத்தப்பட வேண்டும். என்னை சந்திக்கின்ற சர்வதேச பிரதிநிதிகளிடமும் இதனை நான் எடுத்துரைத்து வருகின்றேன். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை காரணம் காட்டி தேர்தல்களை பிற்போட முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தவினால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினை, உண்மையை வெளிப்படுத்திய சகோதரர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அனைவருக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக மக்கள் மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது சகோதரன் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அம்மாந்தோட்டை மக்கள் மத்தியில் நேற்று உரையாற்றிய அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இன்று மின்சார கட்டணம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. நீர் கட்டணம் 5000 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தால் நீர் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. மின்சார கட்டணம் செலுத்தவில்லை என்றால் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. அண்மையில் ஒருவர் வந்து தனக்கு 18,000 ரூபாய் மின்சார கட்டணம் இருப்பதாக கூறி பணம் கேட்டார். நான் எப்படி அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து உதவ முடியும்? இதனால் சிறிய தொகை ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளேன். மஹிந்த செய்த வேலையால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அவர் அனைவருக்கும் மின்சாரம் வழங்கினார். அதனை அனைவரும் பெற்றுக்கொண்டனர். ஆனால் இன்று கட்டணம் செலுத்த முடியாமல் உள்ளதென என அவரது சகோதரன் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போதைக்கு அடிமையான சிறுமி, நீண்ட காலமாக இளைஞன் செய்த மோசமான செயல். குருநாகல் கெகிலாகெதிர பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரால் சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 15 சிறுமியின் வீட்டிற்கே சென்று 17 சிறுவன் பலமுறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞன் அடிக்கடி தங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் பெரியவர்கள் இல்லாத நேரத்தில் 15 சிறுமியை கடுமையாக பாலியல் வன்புணர்வு செய்துள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கடுமையான பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான சிறுமி கசிப்பு என்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் அவரது அத்தையும் போதைப் பொருள் பாவனையாளர் என்றும் இதன் காரணமாகவே சிறுமி போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறுமியை குருநாகல் பூதனா வைத்தியசாலையில் உள்ள சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் மேற்கொண்டு வருகிறது. சிறுவனின் இந்த செயல்பாடுகளை சிறுமியின் வீட்டில் வசித்த பாட்டியும் அவரது சகோதரியும் கண்டதை அடுத்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த நிலையில் சிறுமி வீட்டில் சிறுவன் விட்டு சென்ற ஆடைகளை விசாரணைக்கு எடுத்து சென்றுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ் குடும்பஸ்தர் கைது. போலி கடவுச்சீட்டு முறைகேடு தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மனைவியின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி யாழிலுள்ள மற்றொரு பெண்ணை இத்தாலிக்கு அழைத்துச் செல்ல முயன்றவேளை சந்தேக நபர் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பஸ்தர் தனது 5 வயது மகன் மற்றும் அவரது மனைவி என குறிப்பிடப்பட்ட காங்கேசன் துறையை சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணொருவருடன் இத்தாலி செல்வதற்காக நேற்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 1:45 G95.09 இலக்கு AR அரேபிய விமானத்திலிருந்து பயணிக்க திட்டமிட்டுள்ளார். இதன்போது அவர்கள் குடிவரவு குடியகல்வு பரிசோதனை அதிகாரிகளிடம் தமது பயண ஆவணங்களை வழங்கிய போது அவர்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் சந்தேகங்கள் எழத் தொடங்கியதாகவும் அவர்கள் மூவரும் எல்லை ஆய்வு பிரிவிடம் அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகள் மற்றும் முதற்கட்ட விசாரணைகளின் போது குழந்தை சந்தேக நபருடையது என்றும் குறித்த பெண் தொடர்பில் உள்ள அனைத்து ஆவணங்களும் போலியானது என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை வந்தபோது இத்தாலியில் உள்ள தனது மனைவியின் கடவுச்சீட்டை கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு முத்திரையை போலியாக தயாரித்து வைத்திருந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த கடவுச்சீட்டை வைத்து வேறொரு பெண்ணை இத்தாலிக்கு அழைத்து செல்ல முயன்றவர் இதற்கு முன்னர் மனைவியின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி மேலும் ஒரு பெண்ணை இத்தாலிக்கு அழைத்து சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்படி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினரால் 3 பேரும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.